காரிருள் போன்ற கஷ்டங்கள் வரலாம். வேடனுடைய கண்ணியோ பாழாக்கும் கொள்ளை நோயும் வரலாம். நீங்கள் இந்த சமுதாயத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளை பார்க்கும் பொழுது, சோதனை சோதனைக்கு பிறகு அழிவுகள் அனுபவித்த அநேகரை கண்டு அலண்டு விடாதிருங்கள். பலருடைய வாழ்வில் வந்த சோதனைகள் அவர்களுக்கு அழிவுகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் என் வாழ்வில் வரக்கூடிய சோதனை என்னை சுத்த பொன்னாக மாற்றும். என் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள், அது அழிவாய் முடியாது, அது அற்புதமாகத்தான் முடியும். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:5-6. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அல்லேலூயா. தீங்கென்று ஒன்று வந்தால் வருத்தப்படாதீங்க, அவருடைய கூடார மறைவுக்குள்ள நம்மளை ஒளிச்சு வச்சிருக்கிறார். ஒரு கஷ்டம், ஒரு கெடுதி, ஒரு நஷ்டம், நான் நினைச்சு பார்க்காத ஒரு கசப்பான அனுபவம் வந்துடுச்சுன்னா, உடனே நீங்கள் நினைவு கூறுவது கசப்பான அனுபவங்களை அல்ல. சங்கீதம் 27:5, இது தீங்கு நாட்கள் போல் இருக்கிறது, ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம், அவர் என்னை, சத்தமா சொல்லுங்க, அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. மறுபடியும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம், என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாட்கள் அநேகருக்கு வாழ்க்கையின் முடிவின் நாட்களாய் இருக்கலாம், ஆனால் தீங்கு நாட்கள் என் வாழ்வின் உயர்த்தப்படுகிற நாட்களாகவே அது காணப்படுகிறது. சத்தமா சொல்லுங்க, தீங்கு நாட்கள் மற்றவங்களுக்கு அழிவா இருக்கலாம், ஆனா தீங்கு நாட்கள் எனக்கு அற்புதங்களாகவே இருக்கும். என் ஆண்டவர் அந்த நாள்ல தான் மறைவுல வச்சு என்னை உயர்த்துகிறாரா. ஆரம்பசனம் சொல்லுகிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எங்க எப்பங்க உயர்த்தப்படுதான் தலை, இப்பொழுது அப்படின்னு சொல்றது, அது எப்பொழுது, தீங்கு நாளில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியுதுங்களா? தீங்கு நாளை பார்த்து ஒரு மாதிரி தீஞ்ச மூஞ்சி மாதிரி ஆயிடுறீங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீங்கு நாளை பார்த்து உடனே தீஞ்ச மூஞ்சி மாதிரி ஆயிடுறீங்களே. தீங்கு நாள்ல தாங்க தலைய உயர்த்துறாரு, தீங்கு நாள்ல தாங்க உயர்த்தி வைக்கிறாரு. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம், எது நிமித்தம், அந்த ஒரு தீங்கு வந்துச்சு, ஆனா அந்த தீங்கு எனக்கு அழிவா முடியல, அற்புதமா மாறுச்சு, ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த வழியிட்டு கர்த்தரை பாடி நல்ல கையை உற்சாகமா தட்டி நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஓ மை காட், தேவனுடைய பிள்ளையின் வாழ்வில் நஷ்டம் என்பது கிடையவே கிடையாது, வருத்தம் என்பது கிடையவே கிடையாது. கஷ்டங்கள் எல்லாம் சிறந்தவைகளாய், வருத்தங்கள் எல்லாம் வாழ்வுகளாய், நெருக்கங்கள் எல்லாம் பெருக்கங்களாய் மாறக்கூடியதாய் இருக்கிறபடியினாலே நல்ல உற்சாகமா நிமிந்து உட்கார்ந்து ஆனந்த களிப்பா சந்தோஷம் முகமலர்ந்த இருதயத்தோடு முகத்தோடு நெருக்க பாட்டும் மடிந்தீடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே, நெருக்க பாட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை, சத்தமா நல்லவர் அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் அவர், தேவ கிருபை என்றும் உள்ளதே.